ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பால் மக்கள் படும் அவதிக்கு காரணமான மத்திய அரசை கண்டித்து நவம்பர் 24ஆம் தேதி மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜக அரசு எந்த முன்னேற்பாடும் இன்றி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்று வெளியிட்ட அறிவிப்பால் கடந்த 10 நாட்களாக மக்கள் படும் துயரத்திற்கு அளவே இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியிருக்கும் ஏழை எளிய நடுத்தர மக்களின் துன்பங்களை களைய நாடாளுமன்றத்தில் அனைத்து கட்சியினரும் வாதாடிய போதிலும் பிரதமர் மோடி நாடாளுமன்றத்துக்கு வந்து எந்த பதிலும் கூறவில்லை என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார். மற்ற மாநில முதலமைச்சர்கள் இந்த பிரச்சினைக்காக மத்திய அரசை எதிர்த்து கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வரும் நிலையில் தமிழக அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ள அவர், தமிழகத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து திமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என்று கூறியுள்ளார். வரும் 24ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 5 மணி வரை தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் அந்தந்த மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமையில் மாபெரும் மனித சங்கிலி நடத்தப்படும் என்று கருணாநிதி தெரிவித்துள்ளார். இந்த மனித சங்கிலியில் திமுகவினர் மட்டுமின்றி பொதுமக்களும் வணிகர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் உள்பட அனைவரும் பங்கேற்றிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.